முந்தானத்து நம்ம எஸ்டிஆர் பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாருங்க. அந்த ட்வீட்டில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, தம் ப்ளஸ் மன்மதன் ப்ளஸ் வல்லவன் ப்ளஸ் பிடிவி தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் மோடில் நம்ம நெக்ஸ்ட் படம் அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டிருந்தாரு. நேற்று ஒரு ட்வீட் போட்டார், அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, டே 2K கிட்ஸ் 90s மூடில் நாளைக்கு சார்பாக 6:00 PM வரேன் அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டிருந்தாரு. அவர் போட்ட மாதிரியே இன்னைக்கு சார்பாக 6:00 PM ஒரு மரணமான ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அதாவது நம்ம எஸ்டிஆருடைய அடுத்த படத்தோட அப்டேட்டு தாங்க. ஒரு ஃபோட்டோவோட அந்த ட்வீட்டை போட்டிருக்காரு. அந்த ஃபோட்டோ பார்க்குறதுக்கே மரண பங்கமாக தான் இருக்குது. அவர் போட்டிருந்த மாதிரியே தம் ப்ளஸ் மன்மதன் ப்ளஸ் வல்லவன் ப்ளஸ் பிடிவி அது தாங்க. அந்த போஸ்டில் அவர் நடித்த எல்லா கேரக்டரோட ஒரு கெட்டப்புமே அந்த ஒத்த போஸ்டரில் அடங்கி இருக்கு. கூர்ந்து கவனிச்சிங்கன்னா எல்லா கெட்டப்புமே உங்களுக்கு தெரியும். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அஸ்வத் மாரிமுத்து தாங்க இயக்குறாரு. அஸ்வத் மாரிமுத்து மற்றும் சிம்புவோட கூட்டணியில் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு படம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் போய்கிட்டே இருந்துச்சு. சமீபத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படமும் ட்ராப் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் அந்த படம் ட்ராப் ஆகலைங்க, கட்டாயம் நடக்கும் அப்படின்ற மாதிரி இந்த போஸ்டையும் போட்டாச்சு. இனிமேல் எஸ்டிஆர் ரசிகர்களுக்கு கொண்டாட்டம் தான். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் தாங்க தயாரிக்கிறாங்க. மாசான ஒரு தயாரிப்பு நிறுவனம் தான் சொல்லணும். இந்த போஸ்டில் இன்னொன்று சொல்லியிருக்காரு, கட்டம் கட்டி கலக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கேப்ஷனை போட்டு இந்த போஸ்டரை நம்ம எஸ்டிஆர் ட்வீட் போட்டிருக்காருங்க.